மூணாவது தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட பொறுங்க பொறுங்க நானே சொல்லிடுறேன். தமிழகத்தில் உருவாக்கப்பட்ட இந்து மதம் இந்தியா முழுவதும் பரவுவதற்காக தோமாவளி கிறிஸ்தவ தமிழர் சமயத்தவரால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை மொழியே சமஸ்கிருதம். இயற்கை மொழி அல்ல. சமஸ்கிருதம் என்றால் நன்றாக செய்யப்பட்டது என்பது பொருள். சமஸ்கிருதம் நன்றாக செய்யப்பட்டது. அப்போ அதுலேயே கேள்வி வந்துடும், செய்தது யாரு, எப்போ செய்தாங்க, எதுக்காக செய்தாங்க, எங்கே செய்தாங்க, நாலு கேள்வி. இந்த நாலு கேள்விக்கும் பதில் தான் செய்தது தோமாவளி கிறிஸ்தவர்கள். எங்க எதற்காக செய்தார்கள்? தோமாவளி தமிழர் சமயத்தை இந்தியா முழுவதும் பரப்புவதற்காக அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை மொழி சமஸ்கிருதம். எங்க வச்சு செய்யப்பட்டது? தென்னிந்தியாவில் பெரிய பல்கலைக்கழகங்கள் செயல்பட்ட இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் வைத்து செய்யப்பட்டது. இத்தனை அதுக்கு பதில். மறுக்கிறவங்க வாங்க, சமஸ்கிருதத்தினுடைய பழமையான கல்வெட்டு கிபி ரெண்டாம் நூற்றாண்டு. கிபி ரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னால சமஸ்கிருத கல்வெட்டு இந்தியாவிலே கிடையாது. ஆனால் தமிழில் உள்ள கல்வெட்டுகள் கிமு 1000 முன்னால போகுது. ஆக இந்தியாவில் ரெண்டு மொழிகள், 2000 பழமையான மொழிகள் ரெண்டு, ஒன்று தமிழ் இன்னொன்று சமஸ்கிருதம். இந்த ரெண்டு மொழிகளில் தமிழ் உலகத்தின் முதல் மொழி. உலகத்தின் முதல் மொழி கடவுள் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்த மொழி. கடவுள் மனிதனை படைத்தார் என்று நீங்கள் நம்பினால் பைபிள் எடுத்து பாருங்கள். பைபிளில் அந்த ஆதியாகமம் 11 முதல் 3 உலகம் முழுவதும் ஒரே மொழியும் ஒரே பேச்சும் இருந்தது. மக்கள் கிழக்கே இருந்து புறப்பட்டு சினையார் தேசத்திலே வந்து குடியேறினார்கள். சினையார் தேசம்னா சுமேரிய நாடு, சுமேரிய மொழி பேசப்பட்ட மொழி. ஆக கிழக்கே இருந்து வந்தார்கள் என்றால், சமபூமியை கண்டு குடியேறினார்கள் என்றால், அவர்கள் வந்த இடம் சமபூமி அல்ல, மலங்காடு. அப்போ மலை எந்த மலை? இமயமலையை கடந்து இங்கிருந்து அங்கே போய் குடியேறியவர்கள். அதை பற்றி எழுதியிருக்கிறோம். ஆக அந்த ஒரு மொழி எதுன்னு ஏன் வெஸ்டர்னர்ஸ் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இதையே ஆராய்ச்சி பண்ணலை? கிறிஸ்தவங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறவங்க இதையே ஆராய்ச்சி பண்ணலை? ஏன்னா இது அவங்களுடைய மொழி இல்லை, இது தமிழ் மொழி. ஏதாவது கேட்கணுங்கிறத கேட்கலாம். ஆக தமிழர்கள் சிந்துவெளி நாகரிகம் 1925 தான் அது நம்ம தண்டவாளம் போடும்போது அங்கே இதுகள் இருந்தது. அது பிறகு அதை முழுவதும் அகழ்ந்து எடுத்து 1945 தான் வெளியே வந்தது சிந்துவெளி நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் வர்ற வரைக்கும் உலகத்தில் முதல் நாகரிகம் சுமேரிய நாகரிகம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகம் தான் உலகத்துக்கு முதன்மையான நாகரிகம். சிந்துவெளி நாகரிகம் அதுக்கு முந்தினது இங்கே இருக்கிற பூம்புகார் நாகரிகம். கிமு 10 பூம்புகார் நாகரிகத்தை அந்த இங்கிலாந்திலிருந்து அறிஞர்கள் வந்து அகழ்ந்தெடுத்து கிமு 10 கண்டுபிடிச்சு அதை மக்களுக்கு சொல்லும் பொழுது இந்திய அரசு உடனடியாக வெளியேறிடு, இங்கே இருக்காதேன்னு விரட்டி விட்டுச்சு. ஏன்னா இந்திய அரசு ஆரியர்கள் கையில் இருக்கு, யோக்கியர்கள் இல்லை. அவங்க அயோக்கியர்கள்னு சொல்லக்கூடாது, யோக்கியர் இல்லைன்னு சொல்றதோட நிறுத்திக்கிடலாம். ஆக அவர்கள் அதற்கு முற்பட்டது குமரிக்கண்டம். குமரிக்கண்டத்தில் தான் முதல் சங்கம் இடைச்சங்கம் ரெண்டு சங்கம் இருந்தது. கடைச்சங்கம் தான் இப்போ இருக்கிற மதுரையில் வந்தது. இதுக்கெல்லாம் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. ஆக உலகத்தில் இன்னைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுற மொழிகள் மொழிகளை ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று தமிழ், இன்னொன்று சிதைந்த தமிழ்.
அந்தந்த ஊருக்கு போய் சரிஞ்சு போன தமிழ் தான். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் ஸ்காலர்ஷிப் எழுதியிருக்கிறாங்க. எழுதியிருந்த செய்ய அவரவர் வீட்டில் வச்சுட்டு போகணும். இப்போ இதை ஆட்சி பண்ணி கொண்டிருந்தவர்கள் இந்த நூல்கள் வெளியே வரவிட வளர்ந்தபடி, இந்த கருத்துக்கள் வெளியே பரவ விடாதபடி இன்றைக்கும் தடுத்து கொண்டிருக்கிறவர்கள். இப்போ நம்ம வேற ஏதாவது கேட்குறீங்களா? வேற கேள்வி கேட்கலாம். புது ஆளுங்க, புது ஆளு. ஆமாம் சொன்னாரு, செயற்கை மொழியா உருவாக்கப்பட்டுச்சு சமஸ்கிருதம். இந்தியா பூரா, இந்தியா பூரா பரவுறதுக்காக தமிழ் தோம வழிக்கு தமிழர்களால் எல்லா ஆதாரமும் இருக்கு. ஐயா பெரியவங்க பூரா எழுதியிருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பூரா சமஸ்கிருதம். இப்போ ஐயா கேட்டுக்க, கேள்வி கேட்டு விட்டு சொல்றேன். ஏன் அதுக்கு பேர் சமஸ்கிருதம்? ஒரு மொழியை போய் செய்யப்பட்டதுன்னு சொன்னால் அது என்ன கூட முடையிற மாதிரி ஒரு பொம்மை செய்கிற மாதிரி செய்தது அப்படின்னு தானே பொருள். மொழி பிறந்ததாக இருக்கணும், ஏன் அதுக்கு பேர் செய்யப்பட்டது? அப்போ செய்தது யார், எப்போ செய்தாங்க, எதுக்காக செய்தாங்க, எங்கே செய்தாங்க? இத்தனை கேள்விக்கும் பதில் வரணும் இல்லை. சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறவர்கள் அறியாதவர்கள். அறியாம சமஸ்கிருதம் இப்ப யார் கையில் இருக்கு? நம்ம எதிரி கையில் இருக்கு. கவனிங்க, சமஸ்கிருதத்தை வச்சிருக்கிற சங்கரமடம் தமிழ் நீச மொழி, தமிழ் இனம் நீச இனம் அப்படின்னு சொல்றானா இல்லையா? அப்போ அல்ல கேட்டுக்கிட்டு இவங்க பூரா ஆமாம் ஆமாம் ஆமான் கை தட்டிக்கிட்டு இருக்கானா இல்லையா? வெக்கம் கேட்டவங்க தமிழர்கள், தமிழ் நீச மொழி, தமிழ் இனம் நீச இனம் அப்படின்னு சொல்றதுக்கே ஒரு மடம், அதான் சங்கர மடம். வந்தேறின்னு நாம அவனுக்கு குத்தலாம், ஆனா கைது பொறுங்க. இப்ப எழுத்தவங்க யாரு இதுவரைக்கும்? ஏ என்னடா நீச மொழி சொல்ற அப்படின்னு கேட்டது யாரு? தமிழ்ல யாரு? சரி பெரியார நீங்க பின்பற்றீல, நீங்க பின்பற்றீல. சரி ஐயா, அந்த வி வாண்ட் டு கம் டு தட் ஸ்பெஷல் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்டை பார்த்துக்கிறோம். என்னன்னு சொன்னால், தமிழ் மதம் சொன்னீங்களா, முக்கியமாக தமிழ் மதம் வந்து தோமையார் இதை வந்து செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரெண்டு விதமான மதங்களை நம்ம பார்க்க வேண்டியது. ஒன்று வந்து கிறிஸ்டியானிட்டி டிஸ்டிங்க் ஃப்ரம் தமிழ் இந்து மதம், அதாவது தோமையர். அப்போ ரெண்டு விதமான மதம் அப்படின்னு சொல்லலாங்களா? ரெண்டு விதம்தானே, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. கிறிஸ்டியானிட்டிங்கிறது கிபி 325 புதிய ஏற்பாட்டில் 27 நூல்களையும் தொகுத்த கான்ஸ்டன்டைன் அரசன் வழி வருவது. ஓகே. இந்து மதம் அல்லது தமிழ சமயம் என்பது கிபி முதல் நூற்றாண்டில் வந்த சென்ட் தாமஸனுடைய ஃபாலோவர்ஸ். ரெண்டும் இதனுடைய ஃபெய்த் வேற, அதனுடைய விளக்கம் வேற. அப்ப நாங்கெல்லாம் கிறிஸ்தவத்தை விட்டுட்டு அதை அறியணுமா ஐயா? கிறிஸ்தவத்தை விட்டுட்டு அதை அறிய வேண்டிய இல்லை, கிறிஸ்து நல்ல கிறிஸ்தவன் ஆகி அறியணும். இப்ப இருக்கிறது நல்ல கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்தவை அறியாதவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், ரட்சிப்பை அறியாதவர்கள். அப்போ கிறிஸ்துவின் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் என்று சொல்லும் பொழுது ஒரு போராளி தன்னுடைய இன விடுதலை அடைவதற்காக ரோமர்கள்டிருந்து யூத இனம் விடுதலை அடைவதற்காக வந்த போராளி. அப்போ அந்த போராளியை பின்பற்றுறன்னு சொல்லும் பொழுது அப்போ கடவுளை தெரியாதுன்னு வந்துடும். இங்கே வரும் பொழுது அப்போ இங்கே இருக்கிற இந்து மதம்
இந்து மதத்தை நீங்கள் பின்பற்ற சொல்லி சொல்லலை. இந்து மதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மதத்தை புரிந்து கொண்டு அந்த மதத்தை வச்சு நம்மளை இழிவுபடுத்துகிறவனை எஜுகேட் பண்ணி அவனை கடவுளுடைய பிள்ளையை பிள்ளையாகிய இயேசு பெருமான் கொடுத்த ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய வேண்டும். ஒரு விதத்தில் பார்க்க போனால் அந்த இந்து மதத்தையும் கிறிஸ்டியானிட்டியும் ஒன்றா கொண்டு வரணும். இல்லைனாக்கா டிஸ்டிங்ஸாக தான் இருக்கு, அந்த ரெண்டுமே டிஸ்டிங்டாக இருக்கணும் இல்லையா? ரெண்டுத்தையும் ஒன்று கலந்து தான் அது சரி. இல்லை நீங்கள் கலக்க வேண்டாம், புரிந்து கொள்ள வேண்டும். கலக்கிறது வேற. புரிந்து கொள்ள வேண்டும். முனைவர் அவர்களுக்கு நமது பங்கேற்பாளர்கள் அனைவரின் சார்பாக இது ஒரு ஆராய்ச்சி, அறிவாய்ந்த ஆராய்ச்சி, அனுபவ ஆராய்ச்சியினுடைய விளைவுகளை இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, அதுதான் முக்கியம். இப்பொழுது நான் யாரையும் குறை சொல்லவில்லை, அடுத்து வரலாம் வரணும். நாம் தோமையாருடைய ஹிஸ்டாரிக்கல் இதை ஒரு பக்கமாக ஒதுக்கிட்டு நாம் வேறு ஆராய்ச்சி உள்ள புகுந்துட்டுருக்கிறோம் இப்போது. இதுவும் தேவைதான், இது தேவைதான். இப்பொழுது இருக்கின்ற சைவ வைணவ மதத்தை ஏற்படுத்தியது யார்? அதுதான் இப்போ எல்லோரும் குழப்பமே. அங்கே அது கிளியர் ஆகி போச்சுன்னா தோமையார் தான் ஏற்படுத்தினார் என்றால் எந்த அதனுடைய முக்கிய அனுமானங்கள் லிட்ரேச்சர் சைவ சித்தாந்தன்றது இது இந்த ஒரு ஆன்மீகம் சைவ சித்தாந்தம் வைஷ்ணவம் இது ரெண்டும் தோமையாருடைய வழி வந்த மதங்கள் என்று நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன், உங்கள் கூட தான் சேர்ந்து படிச்சிருக்கிறேன். இப்போ இது ரெண்டும் தமிழ்நாட்டில் எழுந்த மதங்கள் அல்லவா? ஆமாம், தமிழ்நாட்டில் மட்டுமே உருவானவை. உருவாகும் அப்படி இருக்குன்னா அது எந்த மொழியில் இப்போ இருக்கு? தமிழ் மொழியில். ஆனால் தமிழ் மொழியில் யாரும் ப்ராக்டிஸ் பண்ணுறது இல்லையா? இது வைஷ்ணவ இது சமஸ்கிருதத்துலலாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க, நாம் அவங்கள்ட்ட தொடர்பு கொள்ளலை. இப்போ சைவம் வைஷ்ணவம் தமிழ்நாட்டில் எழுந்ததுன்னா அதை பழக்கத்தில் வச்சுருக்கிறவங்க சமஸ்கிருதத்தில் எப்போ போச்சு? என்ன கேட்குறீங்க ஐயா? என்ன கேட்குறீங்க சாமி? இது சமஸ்கிருதத்தில் இதில் எழுதினவங்க யாரு? இதுகளெல்லாம் சமஸ்கிருதத்தில் கிடையாது. இப்போ சிதம்பரத்தில் சமஸ்கிருதத்தில் தான் ஓதிக்கிட்டு இருக்காங்க. யாரு? சிதம்பரம் மற்ற கோயிலில் நுழைஞ்சவங்க எல்லாம் சமஸ்கிருதத்தில் ஓதிக்கிட்டு இருக்கிறது காரணம் அவர்கள் அதற்கு முன்னால் இருந்த சைவ சமய பரம்பரை தலைவர்களையும் வைணவ சமய பரம்பரை தலைவர் ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டு இவங்க உள்ள வந்தவங்க. இவங்க எந்த நூற்றாண்டு வந்திருக்காங்க உள்ள அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரலாற்று சான்று இருக்கு. எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறதும் வரலாற்று சான்று இருக்கு. அவங்க எழுதுகிற புத்தகங்களே இருக்கு. ஆக அநியாயமாக கொலை செய்யப்பட்டவர்கள் திருப்பாணாழ்வரும் நந்தனாரும் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி கொலை பண்ணிட்டு இந்த பசங்க நான் கொஞ்சம் பச்சை சொல்லணும், மன்னிக்கணும். இவங்க வெள்ளத்தோல் பெண்களை பயன்படுத்தி ஆளுகின்ற அரசர்களை தங்களுக்கு அடிமையாக்கி அவர்கள் வழியாக செய்தார்கள். எல்லா ஆதாரத்தோடு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான நூல் அர்த்தசாஸ்திரம் சொல்லி கொடுக்குறதே பெண்களை எப்படி பயன்படுத்தணும், எதிரிகளை வீழ்த்துறதுக்கு பெண்களை எப்படி பயன்படுத்தணும். அது மட்டுமல்ல, அவர்களுடைய சர்க்குலர் எந்த மத்திய பிரதேசத்தில் அவங்களுடைய பெண்களுக்கு சர்க்குலர் கொடுக்குறாங்க. பிராமண பெண்கள் நீங்கள் தியாகத்திற்கு முன்வர வேண்டும், அப்படியானால்தான் நாம் காக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என் புத்தகத்தில் இருக்குது. அவங்களுக்கும் ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பி நீங்கள் மறுப்பு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கிறேன்.
கடைசி ரெண்டு கேள்விகள் ஆனால் இது முடிக்கணும், அடுத்த அமர்வு போகணும். சாரோ அப்புறம் சார் சார் ஐயா சொன்னீங்க ஆதியாகம் 11:1, உலகம் முழுவதும் ஒரே பூமி எங்கே ஒரே பாஷை இருந்ததுன்னு சொல்லி, அது நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு என்ன நிரூபணம், ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை நீங்கள் அதாவது அவர்கள் வந்துட்டு கிழக்கிலிருந்து சினையா தேசம், அதாவது சுமேரியா போனாலும் சொல்லி, பட் கிழக்கு என்பது நீங்கள் அப்புறம் இமயமலைக்கு போகிறீங்க, கிழக்குங்கிறது எதை குறிப்பது? தென்பகுதியை குறிப்பதா? கிழக்கிலிருந்து அவர்கள் சினையா தேசத்துக்கு போனாலும் சொல்லி அந்த வசனத்தை சரியா சொல்லுங்க. அது பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது. சரி, அப்போ அந்த ஒரே பாஷை தமிழ் நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி? நாங்க சொல்லவில்லை, எங்களை தள்ளிருங்க, நீங்க சொல்லுங்க. இந்த பாசனை எனக்கு இல்ல, எனக்கு தெரியாது, தெரிஞ்சு சொல்றவனே சிந்திச்சு கரெக்டா சிந்திங்க. எப்படி அதாவது அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்காங்க நிரூபணம்? எல்லா ப்ரூஃப் இருக்கு, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா. எந்த ஒண்ண சொல்லணும்? அவங்க ஏ சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் ஏன் சொல்லணும்? அப்ப ஏன் கிழக்கு சொல்லப்பட்டிருக்கு? கிழக்கு கிழக்கு இருந்தா வந்திருக்கு. கிழக்கு இருந்து வந்தவங்க மலை வழியா வந்தாங்க, சமபூமியை கண்ட உடனே அந்த இடத்துல குடியேறினாங்க. ரைட்டு, அப்ப கிழக்கு என்பது நீங்க அந்த மலைப்பகுதியை சொல்றீங்களா? இல்ல கொஞ்சம் சினேயர் தேசத்துக்கு கிழக்க மலை இருக்கு, மலைக்கு கிழக்க இது தமிழர்களுடைய நாகரிகம் இருக்கு, தமிழர்கள் தான் இங்கிருந்து அங்கே போனவங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு மறுப்பு சொல்லுங்க. இல்லை மறுப்பு சொல்ல முடியாது, இல்லை அந்த அளவுக்கு இல்லை. பட் இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, நிறுவனம் இருக்குதா? தானையா சொல்கிறேன், தமிழ் தமிழ் என்று சொல்லி இதுதான் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி அவங்க தமிழ் தான் பேச, உலகம் முழு அந்த பாஷை தான் இருந்தது, வேற பாஷை இல்லை. ஆமா, அதான் நான் குமரிக்கண்ட நாகரிகம் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? பூம்புகார், குமரிக்கண்ட பூம்புகார், பூம்புகார் நாகரிகம்லாம் சொல்கிறேன்ல, ஏன் ரொம்ப பழமையான நாகரிகங்கள் குமரிக்கண்ட நாகரிகத்தில். சரி, அப்போ அந்த ஆதிச்ச நல்லூர் ஒரு இது வந்து ஒரு ஆர்டிகல் வந்தது, அது எப்படி? ஆதிச்ச நல்லூர் வந்து இட்ஸ் அ வெரி ஃபர்ஸ்ட் பீப்புள் இன் தமிழ்நாடு, அவங்க தான் வந்து இந்தியாவிலே அதுதான் அந்த ஆதிங்கிற பேர் அங்கே வந்து. அப்படி கவனிங்க, ஆதி என்ன தொடக்கம்னு அர்த்தம், தொடக்கத்திலே இருந்த மனுஷன் அது குறிக்கும். அகர முதல இலத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னா, எழுத்துக்களுக்கெல்லாம் முதல் எழுத்து வாய திறந்த உடனே வர்றோம். அது கொஞ்சம் கவனிங்க, அதே மாதிரி உலகம் முழுவதுக்கும் ஆதி பகவான் முதல்ல தன்னை பகுத்து நிற்பவன் பிதாவாகவும் குமாரனாகவும் பரிசுத்தாவியாகவும் தன்னை பகுத்து உலகத்தில் படைத்து உலகத்தை காத்து உலகத்தை மீட்டவன், அதுதான் அங்க முதல் இதுலயே வருது. கடைசி கேள்வியா? நான்காவது, ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிச்சதே நான்காவது கேள்விதான். நம்ம திடீர்னு ரெண்டாவதுக்கு போயிட்டீங்க. அதுல இன்று இந்தியாவை ஆளுகின்றவர்கள் உயிர் நாடியாக திகழ்வது இந்து மதம் என்னும் புனித தோமையார் வழி தமிழ் சமயமேன்னு எவ்வாறுன்னு சொல்லியிருந்தது. அதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பபர் மசூதி போயிட்டு அந்த ப்ராப்ளத்தில் நம்மளுடைய பெட்டிஷன் ஒன்று, ரிட் பெட்டிஷன் ஒன்று கொடுத்தீங்க. அதில் வந்து ப்ரே பண்ணும்போது இதை போல் பாபா இந்து இந்துத்வா இந்துயிசம் என்ற அந்த ரெண்டு கேள்வியில் கடைசியில் என்ன சொன்னீங்கன்னா, ஏதோ ஆகஸ்ட்டுக்கு வருதுன்னு சொன்னீங்க, ஆனால் அதுக்குண்டான முழு நிறைவு வராமலே நீங்கள் அந்த ரெண்டாவது கேள்வி போயிட்டீங்க. நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலை, இல்லை ஆகஸ்ட்டுன்னு சொன்னீங்க, ஆகஸ்ட்டுன்னு சொன்னதோடு நிறுத்திட்டீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் விளக்கம் சொல்லியிருக்கோம், ஆகஸ்ட் 15 வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம், டைம் கொடுத்துருக்குறோம். பாருங்க, அதை கவனிக்கலையே நீங்கள், ஆகஸ்ட் 15 பிறகுதான் நம்முடையதை எடுப்பார்கள், அதையும் சேர்த்தான் சொன்னேன். அதனுடைய ஃபேக்ட் சொல்லிங்களா? அவங்க எடுக்கிறது இல்லை, எங்களுக்கு ஃபேக்ட் தெரியலன்ற அதுக்காக நான் கேட்டேன். அதனுடைய ஃபேக்ட் ஆகஸ்ட் 15 என்ன வரும் அப்படின்னு ஃபேக்ட் எங்களுக்கு தெரிஞ்சதும் நாலு பேர்கிட்ட பேசணும். ஆகஸ்ட் 15 பிறகு அது வேறு, நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது வேறு. ஆகஸ்ட் 15th பிறகு இந்த பாபர் மசூதியை இடித்தது தவறு. பாபர் மசூதியை இது அரசாங்கம் கட்டி கொடுக்க வேண்டும், அதுக்குரிய செலவுகளை இந்துத்துவ அமைப்புகளிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்று வரும் ஜட்ஜ்மெண்ட். ஒன்றும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம், அதுக்குரிய ஆதாரங்களை கொடுத்துருக்கோம், அதுக்குரிய ஆதாரங்கள் கொடுத்துருக்கோம்னு சொல்கிறேன்ல. வெரி குட் சார். கடந்த
ஒரு மணி நேரம் கடைசியா பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். பெண்கள் பேசவே இல்லை. பெண்கள் கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்கணும் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். மூணு க்வெஸ்சன் இருக்கு. ஐயாவுக்கு மூணு எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஒண்ணு வந்து, ஒரே தெய்வம் ஒரே மதமாக இருந்த கிறிஸ்துவ மதம் அல்லது தேவ மதம் தாமஸால் போதிக்கப்பட்டது, சைவமாய் வைணவமாய் பிரிந்த காரியத்தை சொல்லுங்க. அது ஏன் சைவம் வைணவமாக ரெண்டாக பிரிஞ்சது? ஒரே மதமாக இருக்கணும் இல்லையா? அது இன்னொன்று வந்து, விசுவாசத்தினால தான் ரட்சிக்கப்படுவார்கள், விசுவாசம் இல்லாமல் வேற கிரியினால் ரட்சிக்க முடியாதுங்கிறது தான் ஆதி அந்த அப்போஸ்தலர்கள் காலத்தில் இருந்த விசுவாசம். யூதர்களுக்கு கூட அதுதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா ரட்சிப்பு. அப்போது தமிழ் மதத்தில் விசுவாசத்தினால் ரட்சிப்பு அப்படிங்கிறது எங்கே இருக்குது? அதுக்கு இன் மூணாவது க்வெஸ்சன் வந்து, இந்தியாவில் வந்த பின்ன இது சைவம் வைணவம் மாதிரி மாறினா மாதிரி உலகத்தில் வேறு எங்கேயாவது இந்த காஸ்பல் ப்ரெசன்ட் பண்ணினது வேறு மதங்களாக பிரிஞ்சிருக்கா? கையில் இருக்கோ? சரி சரி, நல்ல கேள்வி. முதல் கேள்வி என்னது? நல்ல கேள்வி, ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது பரிசுத்த ஆவி ஆணா பெண்ணா? ஆண்ணு ஆண்ணு சொன்னீங்கன்னா ஒரு பகுதி தான் தெரியும்னு அர்த்தம், ஒரு பகுதி தான் தெரியும்னு அர்த்தம். ஆண்ட பிரஸ்தாவினால் தான் கன்னிமரியாள் உற்பத்தி ஆகி பிறந்தார், இயேசுபெருமான் பிறந்தார். கவனிங்க கவனிங்க, அதனால் ஆண்னு சொல்கிறது தப்பு இல்லை. ஆனால் பரிசுத்தாவியானவர் தாயை போல நம்மை நடத்துகிறார், அவர் நடத்துறதுனால தான் நாம் நடக்க முடியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை பெண்ணுன்னு சொல்கிற நிலையும் வந்துடும். அப்போது பரிசுத்தாவியை ஆண் என்று சொல்லுகிறவர்கள் சைவர்கள், பரிசுத்தாவியை பெண் என்று சொல்லுகிறவர்கள் வைணவர்கள். அப்போ பரிசுத்தாவி எங்கே இருக்காரு? அதாவது பிதாவோடைய இருக்கிறார். ஆக பரிச அப்படி இருக்கு, கடவுளுடைய பகுதியில் ஒரு பகுதி இடப்பகுதியை பெண்ணாக சொன்னால் அது சக்தி, அது சைவம். ஆணாக சொன்னால் அது விஷ்ணு, அது வைணவம். ஆக பெண்ணாக சொன்னால் சைவத்தில் ரெண்டு பிள்ளைகள், கடவுளுக்கும் பரிசுத்தாவிக்கும், குமரன் பிள்ளையார். ஆணாக சொன்னால் கடவுளும் விஷ்ணு சேர்ந்து பிரம்மன் ஐயப்பன், மொத்தம் சிவ குடும்பத்தில் ஏழு பேர் தான். இந்த ஏழு பேரும் வந்தத விளக்கிறது தான் அந்த சிவ குடும்பம். அப்போ சிவ குடும்பம்ங்கிற நிலை ஏன் இங்கே வந்ததுன்னா, இங்கே இது சிவலிங்க வழிபாடு இருந்தது, கொற்றவை வழிபாடு இருந்தது, முருகன் வழிபாடு இருந்தது. இந்த வழிபாடுகளையெல்லாம் மக்கள் ரொம்ப உணர்ச்சியோட பக்தியோடு செய்து கொண்டிருந்தார்கள். இவைகளையெல்லாம் ஒன்றிணைத்து கிறிஸ்தவத்தை அவர்களுக்கு போதிப்பதற்காக இவைகளையெல்லாம் ஒன்றிணைத்தார்கள் சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ் ஒன்றிணைத்து. அப்போது சிவக்குடும்பம் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். யாரும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. வேற எங்கேயாவது தமிழ சமயம் உலகில் வேற எங்கேயாவது பரவி இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை? அப்படிதானே தோமா இந்தியாவுக்கு வந்த மாதிரி வேற எங்கேயோ அவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பரவிச்சு. தோமா இந்தியாவில் தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னால் வட இந்தியாவில் பணியாற்றினார். வட இந்தியாவில் இருந்த அந்த பௌத்த மதம், அந்த பௌத்த மதத்தில் புத்தர்கிட்ட கடவுளை பற்றி கேட்ட
வாய் முடிக்கிட்டார், ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா கடவுளை பற்றி அவர் இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் தோமா வட இந்தியாவுக்கு போய் அந்த புத்தர்களை பார்த்து, புத்தர்னா உங்களுக்கு குரு தானே, புத்தி உள்ளவர், ஆகினால உங்களுக்கு ஒரு நல்ல புத்தரை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர்களுக்கு புத்த மதத்தை கிறிஸ்டனைஸ்ட் புத்திசமாக மாற்றினார். அதுக்கு பேர் தான் மகாயான பௌத்த மதம். பௌத்த மதம் இன்னைக்கு மூணு பிரிவாக இருக்குது. ஹீனயானம், அது புத்தர் சொல்லிக் கொடுத்தது. மகாயானம், தோமா சொல்லிக் கொடுத்தது. நவயானம், அம்பேத்கர் சொல்லிக் கொடுத்தது. மூணையும் பற்றி நமக்கு வரலாறு தெரியணும். மகாயான புத்த மதம் தான் உலகத்தில் ஏராளமான இடங்களில் இருக்குது. சீனா இருக்கிறது, ஜப்பானில் இருக்கிறது, எல்லாம் இதெல்லாம் மகாயான புத்த மதம். அவங்களுக்கு போய் மகாயான புத்த மதம் வேறு ஒன்றும் இல்லைப்பா, கிறிஸ்தவன் தான், நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறதுக்கு இந்த ஆள் எழும்பலை. அதெல்லாம் எழும்பணும். ஏறக்குறைய இது இந்த அமர்வு ஒரு ஒன்றே கால் மணி நேரம் போயிருக்குது, ஒன்றே கால் மேலேயே போயிருக்கு. ஐயா அவர்களுடைய பாண்டித்தியம் நம் அனைவருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அதாவது தோமா வழி கிறிஸ்துவம் இன்றைய முழு நாள் கருத்தரங்கு வந்து அச்சாணி போல இருக்குது. அவருடைய பகிர்வு தோமா இந்தியாவுக்கு வந்தாரா வரலையான்ற கேள்வி கூட, தோமா வந்ததுனால்தான் மதம் இந்தியாவில் பரவிருக்கு. 325 கிறிஸ்துவம் கான்ஸ்டன்டி இவர் கான்ஸ்டன்டைனால் ஏற்படுத்தப்பட ஒஃபிஷியல் ரிலிஜன். ஆனால் தோமா வழி வந்தது தான் வைணவம், சைவம், புத்தம், அனைவரும் மகாயான புத்தம் எல்லாம். ஆகவே தோமையார் என்பவர் இந்தியா பொறுத்தவரை, தமிழ்நாடு பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஒரு நபர். தோமா வரவில்லை என்றால் இவ்வளவு தூரம் நம் நாட்டில் மதம் பரவியிருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆகவே இதை தெளிவுபடுத்திய ஐயா அவர்களுக்கு, அதாவது கிறிஸ்துவம் என்பது வேறு, தோமாவழி கிறிஸ்துவம் என்பது வேறு என்று தெளிவாக சொல்லி நம் அனைவரையும் சிந்திக்க வைத்த ஐயா தெய்வநாயகம் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாக நன்றி சொல்கிறேன்.